வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கார் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து இந்த கார்லாம் நல்லா ஹிட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்து டிசைன் வைஸும் வந்து கார் வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருந்த போதிலுமே கூட இந்தியாவில் சரியாக வந்து விற்பனை ஆகாத ஒரு 5 கார்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்துல பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலேரோ நியோ கார் வந்து இருக்குது. இந்த காரை வந்து ஆல்ரெடி விற்பனையில் இருந்த TUV 300 அப்படிங்கிற ஒரு காரை வந்து பேஸ் பண்ணி ஒரு 7 பேர் போகிற மாதிரி ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு பெரிய குடும்பம் வந்து போகிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த காரை வந்து டிசைன் பண்ணி விற்பனைக்கு வந்து மகேந்திரா கொண்டு வந்தாங்க. ப்ரைஸ் வந்து ஒரு 9.5 லட்சத்தில் ஆரம்பித்து ஒரு 12.5 லட்சம் ரூபாயில் வந்து விற்பனையில் வந்து இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் வந்து கார் வந்து நல்லாயிருக்கும், ஒரு பெரிய ஃபேமிலிக்கு ஏற்ற காராக தான் வந்து கொண்டு வந்தாங்க. பட் இருந்தாலும் வந்து பொலேரோவுக்கு கிடைச்ச ஒரு ரெஸ்பான்ஸு பொலேரோ நியோ காருக்கு வந்து கிடைக்கல. விற்பனையில் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து இந்த கார் வந்து சரிவு தான் வந்து சந்திச்சிட்ருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டில் 4வது இடத்துல வந்து சிட்ரியானில் வந்து C3 அப்படிங்கிற ஒரு காருங்க. பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும், செம ஸ்டைலிஷாக இருக்கும், நல்ல பெயிண்ட்டு ஸ்கீமு எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். ப்ரைஸும் வந்து ஒரு 6 லட்சத்தில் ஸ்டார்ட் பண்ணி 8 லட்சம் ரூபாயில் விற்பனையில் வந்து இருக்குது. நார்மலாக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மாருதி காரு ஹுண்டாயில் இருக்கக்கூடிய ஹேஷ்பேக் காரை வாங்குறத விட இந்த கார் வந்து டிசைன் வைஸும் எல்லாத்துலேயும் நல்லா தான் இருக்கும். பட் இருந்த போதிலுமே எங்கே பிரச்சனை அப்படின்னா டீலர்ஷிப் வந்து நிறையா வந்து கிடையாது, சர்வீஸ் நெட்ஒர்க் வந்து இல்லை. ஸோ இந்தியா முழுக்க பட்டி தொட்டி எல்லா இடங்களுக்கும் வந்து சிட்ரியான் வந்து இன்னும் வந்து போகலை. அதனாலே பார்த்திங்கன்னா நல்லா இருந்த போதிலுமே கூட இந்த கார் வந்து விற்பனையில் வந்து தொடர்ந்து அடி வாங்கிட்டு தான் வந்து இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்துல வந்து ஹோண்டா அமேஸ் கார் வந்து இருக்குது. அமேஸ் வந்து நிறைய பேர் ரோட்டில் வந்து பார்த்துருக்கலாம், நல்ல கார் தான். தொடர்ந்து அப்டேட்லாம் வந்து அமேஸில் வந்து ஹோண்டா வந்து கொடுத்தாங்க. இருந்த போதிலும் பிரச்சனை என்ன அப்படின்னா அமேஸ் காரை விற்பனை தொடர்ந்து தக்க வச்சுக்க முடியல. ஒரு மாதம் நல்லா போச்சுன்னா அடுத்த மாதம் வந்து நல்லா போகலை. இந்த மாதிரி வந்து முன்னப்பின்ன தான் இருந்துச்சு. டிசைன் வந்து ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்கல. நானே வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சோப்பு டப்பா மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் எனக்கு பர்சனலாக இந்த கார் வந்து பிடிச்சிருக்கும், நல்ல டிசைனு நீட்டாக தான் வந்திருக்கும். பட் இருந்தாலும் வந்து சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ ஹோண்டா வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா விற்பனை வந்து கிடைக்கல. அதேமாதிரி சிட்டிக்கு கிடைச்ச ஒரு வரவேற்பு வந்து அமேஸுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்லணும். இன்னும் நம்ம வந்து தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இந்தியாவிலே வந்து ஹோண்டா கார்களுக்கு அந்தளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து அதிகமாக விற்பனையான ஒரு டாப் 25 கார்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹோண்டா கார்கள் வந்து அந்த லிஸ்ட்டிலே வந்து வராது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து 2வது இடத்துல வந்து டாடா ஆல்ட்ராஸ் கார் வந்துருக்கு. ஆல்ட்ராஸ் வந்து ஒரு ப்ரீமியம் ஹேஷ்பேக்காக வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க. ஒரு நார்மலாக மிடில் கிளாஸ் ஃபேமிலி கார் வாங்க போகிறப்ப விலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். பட் ஆல்ரெடியே வந்து கார் வச்சுருக்க ஒரு ஃபேமிலி அப்டேட் ஆகும்போது ப்ரீமியம் காரை தான் வாங்க பார்ப்பாங்க. அப்போ இந்த காரை வந்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் டாடா மோட்டார்ஸ் விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க. ஒரு 6.5 லட்சத்தில் ஆரம்பித்து ஒரு 11 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து இந்த கார் வந்து விற்பனையில் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் விற்பனையில் வந்து இருக்குது. பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சேஃபான ஒரு காரு, 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு காரு. இதில் நிறைய எடிஷன் நிறைய வேரியன்ஸ் எல்லாம் வந்து டாடா வந்து கொண்டு வந்தாங்க. இருந்த போதிலுமே வந்து ஒரு நெக்ஸானுக்கு பஞ்சுக்கு கிடைச்ச வரவேற்பு ஆல்ட்ராஸ்க்கு வந்து கிடைக்கல. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து முதல் இடத்துல வந்து மகேந்திரா XUV 300 கார் வந்து இருக்குங்க. இந்த காரை வந்து மகேந்திரா ரொம்ப நம்பினாங்க. பார்க்குறதுக்கும் கார் வந்து செம சூப்பராக இருக்கும். குளோபல் NCAP நடத்தின கிராஷ் டெஸ்ட்டில் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு காரு. ஒரு 8 லட்சத்தில் ஆரம்பித்து 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் விலையில் வந்து விற்பனையில் வந்து இருக்குது. இந்த கார் வந்து பிரெஸா நெக்ஸான் போன்ற காருக்கு வந்து நேரடி போட்டியாக வந்து மகேந்திரா வந்து விற்பனையில் வச்சுருக்காங்க. நமக்கு இன்ஜின் ஆப்ஷனும் டீசல் இன்ஜினும் இருக்குது, டர்போ பெட்ரோல் இன்ஜின் இருக்குது, நார்மல் எம்ஸ்டலின் TGDI இன்ஜினும் வந்து இருக்குது. இவ்வளோ வேரியன்ஸ் இருக்குது, பெட்ரோல் டீசல் இருக்குது. பார்க்க நல்லா இருந்த போதிலுமே கூட விற்பனை அப்படின்னு வரும்பொழுது மற்ற ஒரு நெக்ஸான்கிட்டையோ பிரெஸாக்கிட்டையோ வந்து நெருங்க முடியாத அளவில் தான் பார்த்திங்கன்னா XUV 300 கார் வந்து இருக்குது. நன்றி.